Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதாவது தமிழக அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத் துறை சார்பாக சிறந்த ஓவியர் மற்றும் சிற்ப கலைஞர்களுக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி முழுசா இந்த வீடியோல நம்ம பாப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஓவிய மற்றும் சிற்ப கலைஞர்களுக்காக தமிழ்நாடு அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இதுதான். தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழு தமிழ்நாடு அரசின் சார்பில் கலை பண்பாட்டுத் துறை தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழுவின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ஓவிய சிற்ப கலைஞர்களின் கலை திறமைகளை வெளிப்படுத்த அவர்களது கலை படைப்புகள் அடங்கிய கலை காட்சியினை தனிநபர் கண்காட்சியாக நடத்திட ஒரு நபருக்கு ரூபாய் 25,000 வீதம், 10 கலைஞர்கள் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் இணைந்து கூட்டு கண்காட்சியாக நடத்திட ஒரு குழுவிற்கு ரூபாய் 50,000 வீதம், 5 குழுக்கள் ஆகிய இனங்களில் அரசின் நிதி உதவி வழங்க அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தகுதி வாய்ந்த ஓவிய சிற்ப கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் மாநில அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ நடைபெற்ற கண்காட்சிகளில் பங்கு பெற்றவர்களாகவும் நுண்கலைகளில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருத்தல் வேண்டும். கலை பண்பாட்டுத்துறை ஓவிய நுண்கலை குழுவின் கலை செம்மல் விருது பெற்றவர்கள், கலை அமைப்புகள் பெயரில் கலைக்காட்சி நடத்துபவர்கள், தற்போது நுண்கலை பயின்று வரும் மாணவர்கள் மற்றும் இத்திட்டத்தில் பயனடைந்தோர் ஆகியோர் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க கூடாது. ஏனைய விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய விவரக்குறிப்பு, அதாவது நீங்க சொந்தமா ஒரு பயோடேட்டா ஒன்னு ரெடி பண்ணணும், அதுதான் அப்ளிகேஷன். பயோடேட்டா ஃபார்ம் ஒன்னு ரெடி பண்ணி அதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்க அனுப்ப வேண்டியிருக்கும். சிறந்த படைப்புகளின் புகைப்படங்கள் 5 எண்ணிக்கையில், உங்களோட படைப்புகளின் சிறந்த படைப்புகளின் புகைப்படங்கள் 5 போட்டோ எடுத்து அதுக்கு கூட அட்டாச் பண்ணணும். அவரவர் படைப்பு திறன் பற்றிய செய்தி தொகுப்புகளின் ஒளிநகல் ஆகியவைகளை இணைத்து அனுப்ப வேண்டும். உங்களோட படைப்பு திறன் பற்றிய செய்தி தொகுப்புகளின் ஒளி நகல்கள் வீடியோவாக நீங்க அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். கீழ்கண்ட முகவரிக்கு 21/10/2022 அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகவரியை கொடுத்திருக்காங்க. அப்புறம் இணைப்புகள் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்க அட்டாச் பண்ணலன்னா உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி வளாகம் 2 தமிழ் சாலை எழும்பூர் சென்னை 8 என்ற முகவரிக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். அப்புறம் தொலைபேசியின் கொடுத்திருக்காங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிறந்த ஓவிய மற்றும் சிற்ப கலைஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆகவே தகுதியுள்ள நபர்கள் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்திட இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆகவே தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.